சூப்பர் டிலக்ஸ் ஒரு படம் வந்துச்சு அது வந்து திருநங்கையவர் அவர் மோசமான கேரக்டர் அவ்வளவு மோசமாக நடிச்சி சேதுபதி வந்து இன்னைக்கு வந்து என்ன உருவகி பண்றாங்க அப்படின்னா சொல்றது வந்து இப்போ இவர் யாரு எங்க வந்து உருவகி பண்ணாங்க உருவகி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இவர் நல்லா தான் இருக்கிறாரு

வந்து ஒரு நபருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஆமா நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இவரு மேல இருக்கு எஃப்ஐஆர் இப்ப சமீப காலமா கொஞ்சம் மன உளைச்சலையும் அவர் இருக்கிறாரு யார் சார் வழக்கு போட்டது மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சினிமா அப்டேட்டை பத்தி பேசுறதுக்காக சேக்வரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லமா இருக்க சார் சம்பந்தமே இல்லாம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நேற்று வந்து என்ன வந்து உருவகேலி பண்றாங்க அப்படின்றத சொல்றாரு எதற்காக சார் இப்ப வந்து அந்த வார்த்தையை சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அவர் படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு அதுதான் என்னன்னா ஒவ்வொருத்தையாள் வாங்க இப்ப இவர் யாரு எங்க உருவகே பண்ணாங்க உறவுகளை பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இவர் நல்லா தான் இருக்கிறாரு நல்லா ஒரு விஷயம் பாருங்க அபிநாத் இன்னைக்கு வந்து கேப்டன் மில்லரும் அயலானும் படம் வருது பெரிய அளவில் பேசப்படுது இவருடைய படம் இருக்கிற கிறிஸ்மஸ் பற்றி எதுவும் பெருவா பெருவாரியாக எதுவும் பேச்சு யார்ட்டையும் ஃப்ரீ ப்ரொமோஷன் அதுக்காக இவர் என்ன சொன்னா இப்படி வந்து திடீர்னு இப்போ தான் ஹிந்தியை பற்றி பேசுறாரு இந்தி திணிப்பை பற்றியும் வந்து இந்தி மொழி தெரிஞ்சுக்கிறத பற்றியும் பேசுறாரு நான் பார்க்குறது என்னென்னா இதெல்லாம் வந்து எதுக்காகனா படம் ப்ரொமோஷனுக்காக இது மாதிரி ஏதாவது சர்ச்சையாக ஏதாவது பேசி அப்போ தான் இவங்களுடைய படத்தை திரும்பி பார்ப்பாங்க அப்படி பண்ணுறது தான் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் நான் என்னென்னா இப்போ அவங்க வந்து கேப்டன் மில் மில்லர் யார் காம்படிட் பண்ணுறாங்கன்னா அயலானும் கேப்டன் மில்லரும் வந்து காம்படிஷனில் இருக்குது அப்படி இருக்கும்போது இது காம்படிஷனில் தேவையில்லை ஆனால் காம்படிஷனில் இருக்குது அப்படி இருக்கும்போது நானும் இருக்கிற போட்டியில மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்குது எந்த இடத்துல அவர் எந்த உங்களுக்கு தெரியுமா சூப்பர் டிலக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து திருநங்கையாக அவர் நடிச்சு மோசமான கேரக்டர் திருநங்கை நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல அதில் வந்து திருநங்கையாக நடிப்பார் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பார்த்தா முன்னாடி ரொம்ப மோசமாக நடந்துப்பார் ஜிப்பை அவுத்துக்கிற அவுக்குற மாதிரிலாம் நடந்துப்பார் அவ்வளோ மோசமாக நடித்த வந்து விஜய் சேதுபதியை வந்து

அது வந்து நீதிமன்றத்தில் நம்ம விரிவாக பேச முடியாது நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இவர் மேலே இருக்குது எஃப்ஐஆர் யார் மேலே இருக்குன்னா விஜய் சேர்ந்த மேலே ஒரு பிரச்சனை இருக்குது நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தில் இருக்குது அதை வந்து ரத்து செய்ய சொல்லி இப்போ சமீபத்தில் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லும் போது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துட்டாங்க நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் நீங்கள் சமாதானமாக போங்க இல்லை சமாதானமாக வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டார் சமாதானம் இவர் போகணும்னா அவரும் தயாராக இல்லை சமாதானமாக போகிறதுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டியும் சமாதானமாக போகிறதுக்கு தயாராக இல்லை அங்கே சாதி கொடுத்த குறித்த பேச்சுக்கள்லாம் வந்து அங்கே வந்ததுனால அந்த வழக்கு நீதிமன்றத்தில் அப்போது கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அந்த எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணுறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டு நீங்கள் வழக்க செஞ்சீங்கன்னு சொல்லிட்டாங்க யாருக்கு விஜய் சேதுபதிக்கு அப்போ வழக்கு எதுன்னு உக்கிற நிலையில் வழக்கு போட்டது வழக்கு போட்டதில் வந்து நம்ம பேர் சொன்னோம்னா இது வந்து நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால அது வந்து சர்ச்சை ஆகிடும் ஏன்னா ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் அவருக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சர்ச்சை உருவாது ரெண்டு பேருக்கும் அப்போ அவர் வந்து யார் யார் அடிச்சாங்கன்றதெல்லாம் நம்ம விரிவாக சொல்ல முடியாது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இருக்கும்போது நீதிமன்றத்தில் இல்லைன்னா நம்ம அதை பேச முடியும் அந்த நபருக்கும் இவருக்கும் ஒரு மோதல் வருது அந்த மோதல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எட்டி உதைக்கிற காட்சிகள்லாம் கூட வந்து ஊடகங்களில் வந்தது இவர் அவர் சொல்லும் போதுன்னு கேட்டனா அது காட்சி பதிவாகலை சிசிடிவி கேமரா பாருங்கள் முதல்ல யார் என்ன அடித்ததுன்னு தெரிய வரும்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட வழக்கு தொடுத்த நபர் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இவர் வந்து மேல்முறையீடு பண்ணி என்ன சார் அது அந்த வழக்கே முடியல ஒரு அடி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நான் கேட்டால் அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணணும் கேன்சல் பண்ணணும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கீழமை கிழமை நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்க முடிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க அதுதான் இங்கே மெயினாக பார்க்கப்படுது அதில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறார் ஏன்னா நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜுடிஷியலாக சிக்கிக்கிட்டாலே ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து பல பேர் கடந்து வந்தவங்களுக்கு அது தெரியாது வழக்கை தினமும் எதிர்கொள்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது அப்படி இருக்கும்போது இவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு செலிப்ரிட்டி இல்லையா இவங்கலாம் பிரபலமானவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறது வர்றதெல்லாம் சிக்கல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவம் இதெல்லாம் பாக்குறவங்க இல்லையா சாதாரண நிலையிலிருந்து வந்தாலும் ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டாங்கன்னா நமக்கு இதெல்லாம் தேவையில்லாம இருந்து சினிமாவுக்கு போனாரு அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரமோஷன் தான் அவரு எல்லாருமே இந்திய நோக்கி பயணிக்கிறாங்க தானே எல்லாருமே இந்தி படத்துல இருந்து ஒரு ரஜினியும் ஒரு காலத்துல வந்து ஒரு படத்துல வந்து அவரு வந்து போனார் ஷாருக்கான் படத்துல ஜவானு கூட ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க ஆமா ஆமா இல்ல இல்ல விஜய் சேதுபதி சிறந்த நடிகர்ன்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது ஒரு சிறந்த மனிதரும் கூட தான் அவர் பல உதவிகள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம அவர் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஏன் இப்படி பேசுகிறாரு இப்போ எதுக்குன்னா ரெண்டு படங்கள் காம்படிட் பண்ணோம் நம்ம படத்தை பற்றி யாரும் கூட நடிச்சிருக்கேன் அப்படின்னு அப்படின்றது தான் அதாவது என்னென்னா வந்து நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் ஜோடியாக நடிச்சிங்க உருவகே பண்ணாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா அது நான் படித்தேன் பார்த்தோடனே எனக்கு ரொம்ப சாகா என்ன உருவகே பண்ண அப்படி சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட இது சொல்லணும் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து படம் ப்ரொமோஷனுக்காக சொல்லப்படுறது தான் நான் இனிமேல் வில நான் நடிக்க மாட்டேன் ஏன் இந்த நேரத்தில் அதை சொல்கிறாரு ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ரோல்லாம் பண்ணிக்கிறது அதுதான் சார் வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் பரவாயில்ல நினைக்கு இவங்கெல்லாம் வந்து இந்த நிலையை எட்டுவாங்கன்னு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அது சிவகார்த்தியை நான் இருக்கட்டும் அல்லது இவங்களாக இருக்கட்டும் அந்த லிஸ்ட்டில் ஒரு மூணு பேர் நிச்சயமாக நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களாம் நிச்சயமாக கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க நம்ம வந்து இந்த நிலையை எட்டுவோம் ஒரு பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு நம்ம எட்டுன்னு நினச்சிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்போ கிடைக்கிற ரோல்லாம் வந்து இவங்க கிடச்ச நடிச்சிட்டாங்க இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் வந்த உடனே என்ன நினைக்கிறேன்னா இனிமேல் நான் அந்த மாதிரி ரோலெலாம் நடிக்க மாட்டேன் அப்போ என்னைக்கு சொல்லியிருக்கணும் பேட்டை படத்தில் சொல்லியிருக்கணும் ரஜினிகாந்தை சொல்லியிருக்கணும் இப்போ படத்தில் நடிச்சிட்டாங்க அன்னன்னைக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ வந்த உடனே இல்லைங்க நான் ஒரு ஸ்டாராக இருக்கிறேன் எப்போவுமே பெரிய ஸ்டார்களுக்கு அதுவும் ரஜினிகாந்த்க்கு குறிப்பாக பெரிய பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா உருவாக்குறார் ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு இதோ வரோம் அதோ வரேன் சொல்லிட்டு அந்த படத்தை அந்த டெம்ட்லேயே ஓட்டிட்டார் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அது படம் ஓடுமா ஓடாதா கலெக்ஷன் பற்றி இதோ நிறைய கவலைப்படுறாங்க கலெக்ஷன் தான் இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் நிர்ணயம் பண்ணுறதா ரஜினிகாந்த் நம்புறாரு ரஜினிகாந்த் அவர் அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து என்னன்னாக்கா நம்ம வந்து கலெக்ஷன் வந்து நிறைய வரணும் யார் சம்பளம் அதிகமாக வராங்க என்ன நினைக்கிறேன் ஷோ வந்து ரிலீஸ் ஆகும் அது அல்லது இது கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தமிழ் சினிமா இந்த இந்த கரகாட்ட கோஷ்டிகள் இருக்கிற அந்த சினிமா மோஸ்ட்லம் பண்ணாங்க இல்லையா அவங்க தான் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க என் பார்வைக்கு உண்மையான கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளருக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் யாருமே முடிவு பண்ண முடியாது உண்மையான கஷ்டம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட வந்துட்டாக்கா அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாரா நான் கேட்குறேன் அது அல்ல மக்கள் யோகபித்த மக்கள் முடிவு பண்ணுறாங்க இவர் யார் பெரிய ஸ்டார் யார் பெரிய ஸ்டார்ன்றதும் அவர் அந்தஸ்து ஒரு இது பார்த்தீங்கன்னா அதை முடிவு பண்ணுது நீங்கள் வந்து பணம் படைத்தவங்க எல்லாருமே வந்து பெரிய மனிதர் ஆகிட முடியாது அது மட்டுமே தகுதி இல்லை பணமும் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு குணநலன் ஒன்று இருக்குது கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து தான் வந்து அங்கே வந்து யார் வந்து பெரியவங்கன்னு முடிவு பண்ணுவாங்க நான் கேட்குறேன் பணம் படித்தவன் பெரிய ரவுடி கிட்ட பணம் இருக்குது ஊரில் அவன் பெரிய மனிதனாக பார்க்கப்படுவானா இல்லை இல்லை அப்படி தான் சொல்கிறேன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிவு பண்ணுன்ற நான் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் பிரதானமாக நினைக்கிறது கேட்டால் பெரிய ஸ்டார் யாருன்னு கேட்டால் யார் அதிகமாக கலெக்ஷன் வாங்கலாம் அவங்க தான் பெரிய ஸ்டார்ன்னு நினைக்கிறாங்க அது வந்து குருட்டு நம்பிக்கை என் பார்வைக்கு நான் சொல்கிறேன் குருட்டு நம்பிக்கை ஏன்னா அப்படி இருந்தவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு நயன்தாரா இருந்தாங்க அவங்க அப்படியே பின்னாடி ஒதுக்கிட்டாங்க ரெண்டு குழந்தை பிறந்த நல்லா சொல்லிட்டு அதை இப்போ நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா முடியாது ஆ முடியாது இல்லை அடுத்து இன்னொரு நடிகை வருவாங்க இதை இதே இந்த இடத்துல யார் இருந்தாங்க இப்போ அந்த சாவித்ரி இருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம நடிகைகளை பேச முடியும் பல நடிகைகள் முன்னாடி இருந்தாங்க குஷ்பு இருந்தாங்க ராதிகா இருந்தாங்க பல நடிகைகள் வந்து வந்திருக்காங்க அதனால் இன்னைக்கு இவங்க இருக்கிறாங்க இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க அப்படி அதே மாதிரி தான் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டமும் நிலையற்றது ஆனால் இப்போ நம்ம அந்த சர்ச்சைகளை இப்போ என்ன பிரச்சனைனா இதே சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றி ஃபார்முலாக்கு பல பேர் நடிகர்களை சேர்த்துக்கிறாங்க இப்போ சிவகார்த்தி என்ன கேட்டிருக்காரு அடுத்த படத்துக்கு விஜய் சேதுபதியும் கேட்டிருக்கிறாரு அங்கே நெகட்டிவ் ரோல் ஏதாவது வந்து வழங்கப்படுறன்றதுக்காக தான் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டால் நல்லா கவனிக்கணும் விஜய் சேதுபதி சொல்கிறது என்ன சொல்ல சொல்றாருன்னா நான் வில்லனா மட்டும் இல்ல இனிமேல் கேரக்டர் ரோலையும் நடிக்க மாட்டேங்கிறாரு அப்படி இது ரஜினிக்கு சொல்ற வார்த்தை என்ன கூப்பிடாதீங்க எனக்கு பயமா இருக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ரோல் இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் நான் நடிக்க மாட்டேன் என்ன இதே முத்திரம் இருந்தால் நம்ம எனக்கு ஹீரோ வாய்ப்பு இல்லாமல் போய்டுன்றதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பயமா இருக்கு அப்ப ரஜினிகாந்த் வந்து கூப்பிடுவாருன்ற ஒரு தகவல் கசிஞ்சது அவர் விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ் சினிமாவில் மார்க்கெட்டிங் குறைஞ்சிட்டே தானே சார் இருக்கு அப்போ அதனால தான் ஹிந்திக்கு போகிறார் அதுதான் நான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மார்க்கெட் வேல்யூன்றது வந்து படம் ஓடுறது கலெக்ஷன் கிடையாது இவருடைய கேரக்டர் வந்து அந்த பொருந்த இடத்துல கூப்பிட்டாங்கன்னா இவர் வந்து போய் தானே வராது ஹிந்தி படம் மறுட்டேன் எனக்கு கேட்டேன் ஏன்னா ஹிந்தி சினிமாவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே மட்டும் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் இப்போ டப்பிங் பண்ணால் மற்ற ஸ்டேட்டை வெளியிடறது வேறு விஷயம் ஆனால் ஹிந்தியில் நடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள் முழுதுமே வந்து பார்த்திங்கனா ஹிந்தி படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தியேட்டர்கள் அதிகம் வடமா நான் சொல்கிறேன் கேட்டால் இங்கே நீங்கள் இன்னும் சொல்லணும்னால் ஆந்திராவில் கூட சொல்கிறேன் ஆந்திரா இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் எடுத்துங்க சென்னையில் குறிப்பாக வந்து ஒரு கேசினோ கெயிட்டி இந்த மாதிரி ஒரு சில தேட்டரில் மட்டும்தான் வந்து இந்தி படம்னு கேட்டேன் அந்த ஹிந்தி பெருவாரியான மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடமாடியில் இருக்கிற மக்கள் வந்து பெருவாரியாக தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க இன்னும் பல படங்களில் வந்து பல தேட்டரில் வந்து வெளியிடலாம் இன்னும் ஆந்திராவில் வந்து பல தேட்டர் ஆந்திரா கர்நாடகாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு சொல்லி பல தேட்டர்கள் இருக்குது ஹிந்தி படம் மட்டுமே அங்கே ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்குது அது மாதிரி இன்னும் வட மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்களும் நீங்கள் வந்து யூபியாக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் மிசோரம் சத்தீஸ்கர் எல்லா வட மாநிலங்களையும் ஹிந்தி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி இருக்கும்போது அங்கே தேட்டர்களுக்கு அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கான சம்பளமும் ஊதியமும் கிடைக்கும் அதனால் ஹிந்தி படத்தில் எல்லாருமே காரணம் கேட்டால் அடுத்தது வந்து சூர்யா கூட ஆசைப்படுறாரு போகட்டும் நான் என்ன சொன்னேன் ஒரு தமிழ் எங்கே போய் என்னென்னு கேட்டேன் ஹிந்தி சரளமாக பேசுகிறார் அப்போ அங்கே கேள்வி கேட்கப்படும் இருக்கிறாங்க இந்தி திணிப்பு தான் இருக்கக்கூடாது இந்தி கற்றுக்கலாம் தப்பு இல்லைன்றார் இப்போ இது இந்த சர்ச்சையை இப்போ தேவையே இல்லை ஒரு கேள்வி கேட்கப்பட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல கூட பதில் கூட சொல்லட்டும் ஆனால் அதுக்கு அடுத்தது ஒரு பேட்டி கொடுக்குறாரு பாருங்கள் இன்றைக்கி என்னென்னு கேட்டேன் என்ன உருவ கேள்வி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் மிகைப்படுத்தன்னு கேட்டேன் ஏன்னா திருநங்கையா நடித்த போது கூட இவர் அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகன் நடிகனாக தான் பார்த்தேன் பெருமையாக பேசலாம் நிச்சயமா நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியும் நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் அவர் வந்து அது வில்லனாக இருக்கட்டும் கேரக்டர் ரோலாக இருக்கட்டும் எந்த ரோலாக இருக்கட்டும் துணிஞ்சு நடிக்கக்கூடிய நடிகர் அதில் எந்த சந்தேகம் நடிக் நடிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே பிறவி கலைஞர்னு சொல்கிறாங்களா அந்த வகையில் விஜய் சேதுபதி நம்ம குறையே சொல்ல முடியாது ஆனால் இப்படி ஒரு கதை எதுக்காக சொல்கிறார் கேட்டேன்னா ப்ரொமோஷன் படம் ப்ரொமோஷனுக்காக சொல்லுவாங்க சொல்லுவாங்கள்ல இந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு வந்து ஒரு வசனம் வரும் இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அரசியல் அப்படின்னாங்களே அதே மாதிரி கேட்டால் இதுவும் ஒரு கிட்டதில்லை நீங்கள் என்னையும் கொஞ்சம் பேசுங்க இது எல்லாருமே இதை செய்கிறாங்க வினோத் இது மூத்த நடிகர் இளைய நடிகர்லாம் கிடையாது எல்லாருமே எனக்கு கேட்டிங்கன்னா அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் சர்ச்சையை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க நான் பார்க்குறேன் அதை இப்போ நம்மளை பற்றி அப்போ தான் பேசணும் நம்ம படத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஒன்று நல்ல தரமான நீங்கள் படம் எடுத்தீங்கன்னாக்கா இயல்பாகவே ஓடும் உங்களுக்கு தெரியுமா சின்னத்தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த தேட்டர் முதல் ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா போகவே இல்லை ஒரு வாரம் கழித்து அந்த ஆடியன்ஸ்கிட்ட அது கிடச்ச ரெஸ்பான்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் சின்னத்தம்பின்னு படம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் சொல்கிறேன் இருபது வருஷம் இருக்கும் படம் வந்து பிரபு படம் பிரபு படம் அப்படி போது பிச்சுக்கிட்ட ஓடிச்சு ஏன்னா முதல் ஒரு வாரம் கலெக்ஷனே கிடையாது எல்லா தேட்டரும் காலியாக கிடக்குது அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் இந்த கேஜிஎஃப் எடுத்துங்க கேஜிஎஃப் ஒன் வந்து பார்த்தா வந்து நம்ம தியேட்டரில் வெளியிட்டாங்க போகவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஓடிடியில் வெளியிட்ட உடனே வந்து பார்த்திங்கனா வந்து எல்லாருமே ஐயோ இந்த படத்தை இந்த படத்தை ஏன் பார்க்குன்னா அதுக்கப்புறம் செகண்டாக ரிலீஸ் பண்ணாங்க செகண்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து பிச்சை ஓடுச்சு அதனால் இந்த ஆயிலான் வெற்றி அடைஞ்சிரும் ஏன் நான் வந்து அந்த மாதிரி நான் பேச மாட்டேன் சில பேர் பெரிய கணிக்கிற மேதைகள்லாம் இருக்கிறாங்க சினிமா அந்த அந்த மாதிரி நான் பேசலை தரமான படங்கள்னா மக்கள் வந்து வரவேற்பாங்க தரம் இல்லாத படம்னா அது யாராக இருந்தாலும் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் அது எந்த ஸ்டாராக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஃப்ளாப் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா நடித்தார்னா அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அது பெண்கள் மத்தியிலும் சரி ஆண்கள் மத்தியிலையும் வந்து அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் அவர் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்காக இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை ரெண்டாவது ஹிந்தி பற்றி பெரிய விளக்கம்லாம் தரத்த அவசியமே இல்லை இல்லையா இந்தி திணிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே பிடிஆர் சொன்ன அதெல்லாம் மேற்கொள்ளலாம் அவர் காட்டி பேச வேண்டிய அவசியம் கூட இல்லைன்ற நான் இந்தி படத்தில் போது ஒரு கேள்வி கேட்கப்படும் இந்தியிலே அது பதில் சொல்கிறார் அவர் ஹிந்தியில் சரளமாக பேசுறதை வச்சுன்னு இருக்கு அதெல்லாம் வந்து மாடு கண்ணில் யாராவது பார்க்க போறாங்களா சொல்லுங்க யாராவது வேறு கண்ணில் பார்க்க போகிறாங்களா அவரை அவர் ஹிந்தி காரணம் பாக்கணும் தமிழும் பெருமை தானே நமக்கு நமக்கு பெருமை தானே சேதுபதி பேசும்போது ஹிந்தி பேசும்போது ஆஹ் பரவாயில்ல கிளாடி தானே ஏன்னா பொதுவாக நான் சொல்றேன் அப்படி ஏன் ஹிந்தி பேச காரணம்னா ஹிந்தி அப்படி கத்துட்டு போறா துபாயில வேலை செஞ்சவரும் துபாயில உங்களுக்கு தெரியும்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா பல மொழிகள் வந்து பேசுவாங்க அது குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்தி உருது உருது கூட தெரிஞ்சிருக்க நான் நினைக்கிறேன் அவருக்கு அதுவும் பொதுவாக வந்து நம்ம ஹீரோஸ் அந்த மாதிரி வந்துட்டாலே எப்படியோ அஞ்சு மொழி ஆறு மொழி தெரிஞ்சாதான் தான் சொன்னேன் அவங்க மொழி கற்றுக்கிறது நான் தான் சொன்ன சார் நீங்க வந்து துபாயில் போய் இருக்கிறீங்க துபாயில நீங்க வேலை செஞ்சிருக்கீங்கன்னா பேசுவாங்க அதனால் என்ன கேட்டீங்கன்னா என் வீட்லயே ஒரு மொழி தெரிஞ்சவன் நான் ஒரு ஆள் தான் என் வீட்டில் இருக்கிற நாலு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் ரெண்டு மொழி பேசக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க ஒன்று தமிழ் ஆங்கிலம் இன்னும் வந்து பார்த்தா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி பேசுகிறவும் இருக்காங்க என் வீட்டில் அப்போ நான் சொல்ல முடியுமா நான் தான் வீட்டுக்கு தலைவர் நான் தான் அப்பா எனக்கு தெரியாது எனக்கு ஒரு தான் தெரியும் எனக்கு ஒரு தான் தெரியும் அதில் எனக்கு இன்னும் கூச்சி தமிழ் மொழி தமிழை தவிர எனக்கு எந்த மொழியும் தெரியாது அவ்வளோதான் ஆனால் அவருக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஹிந்தி போது நமக்கு தமிழனுக்கு ஒரு வந்து வந்து ஹிந்தி படத்தில் ஹிந்தி தெரிஞ்சு அவருடைய அவர் இன்னும் சொன்னால் அவர் குரல்லையே அவர் நடிச்சிருந்தார்ன்னா நமக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் டப்பிங்லாம் போடாமல் நமக்கு சந்தோஷம் தான் அதனால் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு இப்படியெல்லாம் பேச வேண்டிய தேவை அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பதற்றத்தில் இருக்கிறாரோ நான் நினைக்கிறேன் ஒரு வேலை அந்த வார்த்தைகள்லாம் வருது இல்லையா இனிமேல் நான் இல்லை நான் நடிக்க மாட்டேன் கேரக்டர் உள்ள நடிக்க மாட்டேன் ஏன்னால் வந்து உருவ கேள்வி பண்ணுறாங்க அதனால தான் நான் பொது இடத்துக்கு நான் வரலென்று இதெல்லாம் இந்த பில்டப்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க இது வந்து வந்து அவருடைய படம் ப்ரொமோஷனுக்காக அவர் வந்து அவர் பேசுகிற பேச்சாக நான் நினைக்கிறேன் மீண்டும் சினிமா அப்டேட் இருந்தால் சந்திப்போம் சார் நன்றி நன்றி வினோத்